வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி விருது பெற்ற படமான மலைக்கள்ளன் படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை நாமக்கல் கவிஞர். அவர் எப்போ இந்த கதையை எழுதுகிறாருன்னா, வேதாரண்யத்தில் உப்புக்காய்ச்ச ராஜாஜி தலைமையில் போயிட்டு சிறைக்கு போகிறாரு சேலத்தில். அப்போ இருக்கிறப்ப அவருடைய நண்பர் புழுசு சாம்பசிவம் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கவிதையாக எழுதுகிறாரு. என்னங்க கவிதையாக எழுதுறீங்க, ஒரு கதை எழுதுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி எழுதின கதை தான் மலைக்கள்ளன். இந்த மலைக்கள்ளன் கதையை சின்ன அண்ணாமலை ஒரு அளவுக்கு பிறகு பதிப்பிக்கிறார் தூசு தட்டி. இது பச்சிராஜா ஸ்ரீராமலு நாயுடு கைக்கு போகுது. படித்து பார்த்தவர் நல்லா இருக்கே இதை படமாக பண்ணலன்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணுறப்ப அவருடைய கதாநாயகன் யாராக நினைக்கிறார்னா சிவாஜி கணேசன். வசனம் யாருன்னா கருணாநிதி அவர்களை நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, 52 வெளிவந்து சக்கபோடு போடுது பராசக்தி. அதுக்கு பிறகு வந்த படம் தான் 54 இந்த மலைக்கள்ளன். அப்படி நினைக்கிறப்ப சிவாஜியுடைய தேதி கிடைக்கல. அவர் நேராக சொல்லிடுறாரு, ஒரு ஆள் விட்டு இது மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்த சாய்ஸ் யார், இன்னொன்று அண்ணனை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணன்னா அவருக்கு எம்ஜிஆர். அதே மாதிரி எஸ்எம் சுப்பையா நாயுடு சிபாரிசு பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்களை. இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, பச்சிராஜா ஸ்ரீராமலு நாயுடும் எம்ஜிஆர் சந்திக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கிட்ட அவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார், இந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதணும். அவர் முடியாதுங்கிறாரு. நீங்கள் மனசு வச்சா முடியும், உங்கள் நண்பர் அவர்கிட்ட பேசுனா நீங்கள் கதாநாயகன், அவர் வசனம், நான் படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கலைஞரை நேராக எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறாரு. சந்தித்து கேட்குறப்ப அவர் முடியாதுங்கிறாரு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுத. ஏன் இவர் கேட்குறாரு, அவர் காங்கிரஸ்காரர் கதை எழுதின நாமக்கல் கவிஞர், நான் திமுகக்காரன், இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எழுதுனா அவர் கதைக்கு நான் வசனம் எழுதுனா மக்கள் பார்ப்பாங்களான்னு பயம் இருக்குது, வேணான்னு நினைக்க சொல்கிறாரு. இல்லை, கதை அப்படிப்பட்ட கதை இல்லை, நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் ஒத்துக்கிற வைக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த படம் தயாராகுது. படத்தை எடுத்தது பச்சிராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீராமலு அவர் தான் டைரக்ஷன், இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு. நடிகர்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய அண்ணன் சக்கரபாணி, பானுமதி, டிஎஸ் துரைராஜ், இப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க. கதை வேறு ஒன்றும் இல்லை, பூங்கோதைங்கிற ஒரு வசதியான வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணை அடையிறதுக்காக கல்யாணமான ஒரு செல்வந்தன் அவங்க சொந்தக்கார பையன் ஒரு கிரிமினல் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணுறப்ப இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச வேணாம் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் வலுக்கட்டாயமாக காத்தவராயங்கிற ஒரு கிரிமினலை வச்சு தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகிறப்ப மலைக்கள்ளன் காப்பாத்தி அவளை இருட்டுக்குள்ளே கொண்டு போய் தன்னுடைய குகையில் வச்சுருக்கான். அப்போ தான் இவளுக்கு தெரியுது அவன் மலைக்கள்ளன் அப்படின்னு தெரியுது. ஆனால் மலைக்கள்ளன் தெரிஞ்சு இவனுக்கு அதுக்கு இவன் நல்ல வேணும் அப்புறம் முடிவு பண்ணுறான். அவருங்களுக்குள்ளே காதல் மலருது, கொண்டு வந்து ஒரு நாளில் வீட்டில் விட்டுட்டு போயிடுறான். ஆனால் மறுபடியும் இவளை அடையாமல் விடமாட்டேன்னு நினைக்கிற அந்த கிரிமினல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க அப்பாவை ஒரு ஜமீன்தார் மூலமாக கொண்டு போய் அடைச்சிட்றான். அதுக்கு ஒரு முறை அப்பாவை தேடிக்கிட்டு போகிறது மாதிரியான சூழலில் இந்த கதாநாயகி பூங்கோதை மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனால் தன்னுடைய மனைவியை கொண்டுட்டு இவளை அடையலாம்னு நினைக்கிறப்ப மறுபடியும் வந்து காப்பாற்றுறான் மலைக்கள்ளன். காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் விடுறான். இதுக்கு நடுவில் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் மலைக்கள்ளனா காத்தவராயனா மக்களை வந்து திருடுறது கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. மலைக்கள்ளன் தான் காத்தவராயன், காத்தவராயன் தான் மலைக்கள்ளன் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் காத்தவராயன் இந்த கிரிமினலுக்கு துணை போய்கிட்டு இருக்கான். மலைக்கள்ளன் யாருன்னா, அவன் மக்களுக்கு நியாயம் வழங்குறவன், அவன் ஒரு கடவுள் மாதிரி அப்படிங்கிற மக்கள் பேசிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் போலீஸுடைய விசாரணை துவங்குது. இந்த போலீஸ் விசாரணைக்கு ரஹீம் அப்படிங்கிறவர் ஒத்துழைக்கிறாரு. இந்த ரஹீம் தான் அவனுடைய பேரில் இவன் பேருக்கு மலைக்கள்ளனுக்கு நண்பர்னு சொல்லிக்கிறாரு. ஒரு அளவுக்கு மேலே இதெல்லாம் தெரிஞ்சு இவன் நேராக போயிட்டு அந்த மலைக்கள்ளனுடைய மூலமாக அந்த கிரிமினலை பிடிச்சி கொடுத்து எல்லாம் தெரிஞ்சிக்கிறப்போ அப்போ தான் தெரியுது மலைக்கள்ளனுங்கிறவன் வேறு யாரும் கிடையாது, பூங்கோதைக்கு நெருங்கின சொந்தம், அத்தை மகன் அப்படின்னு தெரியுது. அப்புறம் வழக்கம் போல் என்ன நடக்கும், கல்யாணம். இதை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நடிப்பில் சும்மா அதகலம் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அவ்வளோ, அதாவது அதுக்கு பிறகு அவர் நடிக்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து அவ்வளவு நடிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு இளைஞனாக மலைக்கள்ளனாக வர்றது, அதே நேரத்தில் வழிப்பறி வரது வந்த போகிறவங்களை அடித்து ஒரு முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு பானுமதியை காப்பாற்றி போகிற அந்த மாதிரியான கேரக்டர், ரஹீம்ங்கிற ஒரு பாய் கேரக்டரில் வந்து அசத்தி இருப்பார். அசத்தி அந்த பேச்சு, அந்த வடநாட்டு பேச்சு பேசி அதான் அந்த இடத்துல ரஹீம் வர்றப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம எழுந்து பார்க்கணும். அந்த மாதிரி நடிச்சிருப்பார் ரஹீமா, அப்படி வெளுத்து வாங்கியிருப்பார் எம்ஜிஆர். அதே மாதிரி படம் முழுசாக ஓடுறதுக்கு மெயின் காரணம் கதை, இன்னொன்று படத்தை எடுத்த விதம். படத்தை பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்களா கூட ஒரு கருப்பு உள்ளை படம் மாதிரி இருக்காது. நீ பார்க்க பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். முன்னாடியெல்லாம் சண்டைன்னு அதாவது கச்சப்பச்சா கச்சப்பச்சன்னு அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், இதில் அப்படி எதுவுமே வராது. சண்டை போடுவாங்க, அந்த சண்டை போடுறதுக்கான சவுண்டு மட்டும்தான் வரும், வேறு எந்த சவுண்டும் வராது.
அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி விஞ்சு கார் பயன்படுத்தியிருப்பாங்க, மேலே அந்த விஞ்சு ரோப்பில் விஞ்சு போகிறது. அது அந்த காலத்தில் அப்படி விஞ்சு போட்டதை பார்த்தது மக்கள் எப்படி பார்ப்பான், அதில் விஞ்சில் சண்டையும் நடக்கும். அதே மாதிரி ஷெட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஊர் ஷெட்டு, வீடு ஷெட்டு, காடு ஷெட்டு, மலை ஷெட்டு, இது முழுக்க பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும். அவ்வளவு நேர்த்தியோட ஷெட்டு வடிவமைப்பு, படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று எஸ் எம் சுப்பநாயருடைய இசை ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த படத்தில் தான் வந்து டிஎம்எஸ் முத முதலாக எம்ஜிஆருக்கு பாடுறாரு. ஏன்னா இதில் மறக்க முடியாத பல பாடல்கள் இருக்குது. மறக்க முடியாத ஒரு பாட்டு, நம்ம ஹம்மிங் சொன்னோடனே நமக்கு தெரியும், ஆ எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த பாட்டு தஞ்சை ராமையாதாஸ் எழுதுகிறார். பல்லவி முடித்த பிறகு அவருக்கும் தயாரிப்பு நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது, வெளியேறாரு. அப்புறம் கோவை ஐயாமுத்து மீதியை எழுதி முடிக்கிறாரு. இந்த பாடத்தை எப்படி எம்ஜிஆர் முத முத டிஎம்எஸ் பாட விளக்கலாம்னு சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே கூண்டு கிளியில் சிவாஜிக்கு பாடுறார் டிஎம்எஸ் சரியா தப்பா அப்படிங்கிற பாட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டவர் நமக்கு சரியாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி முத முதல்ல பாட வைக்கிறாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர்னா டிஎம்எஸ் குரல் தான் அப்படிங்கிற அளவுக்கு படங்கள் வந்துடுது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் யார் அப்படின்னா, சொல்லி ஆகணும், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் வசனங்கள் பொறி பறக்கும், சமூக வசனங்கள் பொறி இதுலேயும் வரும், ஆனால் ஒன்று ரெண்டு இடத்துல வருமே தவிர, ஒரு அந்த கதையமைப்புக்கு ஏற்றது மாதிரியான வசனங்களை இன்னொன்று இவரையும் மனசில் வச்சு பண்ணியிருப்பார். அவருடைய புகழுக்கும் சேதாரம் வரக்கூடாதுன்னு, நாமக்கல் கவிஞருடைய புகழுக்கும் சேதாரம் வரக்கூடாதுன்னு ரொம்ப மனசில் வச்சு வசனங்களை ரொம்ப செதுக்கியிருப்பார் கலைஞர் கருணாநிதி. இப்போ வந்து இந்த கிரிமினல் கடத்திட்டு வந்துடுவான் பூங்கோதையை, இப்போ மலைக்கல்லன் காப்பாற்ற வருவான். அப்போ வசனம், யார் நீ அப்படின்னு கேட்பான். அவர் உடனே வந்து, கற்புக்கரசியை காக்க வந்த கடவுள், இஷ்ட நிக்கிரக துஷ்ட பரிபாலனம் செய்ய ஆண்டவன் எடுத்த அவதாரம், திக்கற்ற பெண்ணின் வேதனையை போக்க வந்த தெய்வத்தின் திருவுருவம் என்றெல்லாம் எண்ணி விடாதே, நான் மலைக்கள்ளன் அப்படிம்பார். அதே மாதிரி காதலியை பார்க்க வருவார் பூங்கோதையை. பூக்க வர்றப்ப, யார் உங்களை வர சொன்னது அப்படின்னு, இது என்ன கேள்வி, மரம் பழுத்தா வவ்வாளுக்கு என்ன சொல்லியா அனுப்பும் அப்படிம்பார். இந்த மாதிரியான வசனங்கள் பெரிய நேர்த்தியாக அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு, எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை அமைச்சு கொடுத்தது ஒன்று, ஜனாதிபதி விருது வாங்கிடுச்சுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று, இந்த படத்தை அதே நேரத்தில் அதுக்கு பிறகு 6 மொழிகளில் எடுத்து வெளியிட்டு, 6 மொழிகளில் இந்த படம் தெரிகிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கிட்டு பச்சிராஜாவே பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வந்து தமிழ், அதுக்கடுத்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம், இவ்வளோ படத்தில் எடுத்தாங்க. ஹிந்தியில் திலீப் குமார் நடிச்சிருப்பார். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுலேயும் பயங்கரமான ஹிட்டு. அதில் ஒரு பத்திரிகை, ஒரு மும்பையில் ஒரு பத்திரிகை என்ன எழுது அப்படின்னா, ஸ்ரீராமலு நாயுடு வந்து வெறுமனே வந்தார், வந்துட்டு திலீப்குமாரை கூட்டிகிட்டு போனார், 17 மாதம் கழித்து வெறும் வண்டி வண்டியாக படச்சுரு பொட்டியாக கொண்டு போனார் படச்சுருல, அதுக்கு பிறகு படத்தை ஓட்டி வண்டி வண்டியாக பணமாக அழிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை விமர்சனம் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுத்த படம், ஒரு இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய எவர்கிரீன் சொல்லக்கூடிய அந்த படம் மலைக்கள்ளன் படம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த படத்தை, இந்த கதையை எழுதி மறக்க முடியாத கதையை எழுதின நாமக்கல் கவிஞர் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு தான் பொருளாதாரத்தில் இறந்துறாரு அப்படிங்கிறது தான் வரலாறு. எப்படி இருந்தாலும் அவருடைய மலைக்கள்ளன் எம்ஜிஆருக்கும் பல பேர்களுக்கும் ஒரு புதிய வாய்ப்பை திறந்து விட்டது அப்படின்னு சொல்லி மலைக்கள்ளன் படத்தை பற்றி பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.